அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வீரக்கலை பயிலகம் நாகம்பதினாறு போர்க்கலை சிலம்பம். நாகம்பதினாறு போர்க்கலை சிலம்பத்துடைய பாடம் 9 நின்ற நிலை. நின்ற நிலை பாடத்துல ஒவ்வொரு பாடத்திலையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பாடம் வந்து அதிகப்படியான இந்த ஸ்டமினா ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதை சண்டையும் செய்யலாம் அப்படின்றதுக்காக இதுக்கு முன்னாடி உள்ள பாடங்கள்லாம் போட்டிருக்கோம். 9வது பாடத்துல நம்ம சண்டை நின்ற நிலை சண்டையை வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்த வீடியோவில் நாங்கள் அதை போடுறோம். இப்போ சிலம்பம் என்றால் என்ன, சிலம்பம் எதுக்கு பண்ணணும், ஏன் பண்ணணும், இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் பல பேர் பல கேள்விகள் கேட்குறாங்க. சிலம்பம் என்பது நம்ம வாழ்க்கையுடைய முழுமையான கல்வி. இப்போ நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன அறிவுபூர்வமான திறன் வேணுமோ அதெல்லாம் இந்த கலையில் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் மாஸ்டர்ஸ்லாம் அடிக்கடி சொல்லியிருக்காங்க. எங்களுடைய கிராண்ட் மாஸ்டர், எங்கள் மாஸ்டர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது மிக முக்கியமான கல்வி மனிதர்களுக்கு. உதாரணத்துக்கு வந்து உடல் ஆரோக்கியம், அறிவு, மனோபலம் இது எல்லாமே இந்த கலையிலிருந்தான் உருவாகுது. அதனால் இந்த கலைக்கான பயிற்சி அதிகப்படுத்த அவங்களுடைய திறன் எப்படின்னா சிந்திக்கிற திறன்லேருந்து அதுக்கடுத்து கற்பனையாக ஒரு உருவாக்குற திறன்லேருந்து எல்லாமே இந்த திறன்கள்லாம் மேம்பட்டு போயிட்டே இருக்கும். அதுக்காக தான் இந்த பயிற்சி இருக்குது. இது ஒரு லாப நோக்கத்துக்கூட யாரும் வந்து பயிற்சி பண்ணாதீங்க. அது ஒருபோதும் இந்த கலை வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போகாது. ஏன்னா சமீபத்தில் இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு அது வேற கலை. மை லைஃப் இஸ் சிலம்பம் எப்போ நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்போ இந்த கலை உலக அளவில் இன்னும் மேலே போயிடும். அடுத்த வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.